ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा. தினம் ஒரு ஈரச்சொல் என்ற ஒரு அனுபவத்திலே அற்புதமான ஆழ்வார்களுடைய அருள்செயலை அனுபவிக்கிறோம். அந்த ஆழ்வார்களுடைய அருள்செயலிலே வண்டல் மண் நிலத்திலே எங்கு தொட்டாலும் வண்டல் மண் தான், கங்கை கரையிலே எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் மணலாகவே இருக்கும் என்பார்கள். அது மாதிரி ஆழ்வார்களுடைய வாக்கியங்களாக இருந்தாலும் பாசுரங்களாக இருந்தாலும் ஒரு சொல்லாக இருந்தாலும் அது நமக்கு பேரானந்தத்தை தருவது என்று கதிர்மதியம் என்ற ஒரு சொல்லை பார்க்க இருக்கிறோம். கதிர்மதியம் ஒரு சொல்லா இரண்டு சொல்லா? கதிர் என்பது ஒரு சொல், மதியம் என்பது ஒரு சொல். கதிர்மதியம் என்பது ஒரு சொல்லாகவும் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். கதிர்மதியம், கதிரை உடைய மதியம் என்று ஒரு அற்புதமான அனுபவத்தை ஒரு பெரியவர் எனக்கு சொன்னார். மதியம், மதி நிலா சந்திரன், அந்த சந்திரன் கலைகளை உடையது, குளிர்ச்சியானது, இரவிலே வருவது கதிர், கதிரவன் சூரியன் பகலிலே வருவது கதிர்களை உடையது, கதிராயிரம் இரவி என்று பேசுவார். ஆனால் ஆண்டாள் பிராட்டியார் முத்தாய்ப்பாக முதல் பாசுரத்திலேயே கதிர்மதியம் போல் முகத்தான் என்று பேசுகிறார். கதிர்மதியம் போல் முகத்தான், அந்த ராமனுடைய திருமுக மண்டலத்திலே அற்புதமான திருக்கண்கள், செந்தாமரை கண்கள் கரியவாகி புகை பறந்து வெளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பிரியவாய கண்கள், அந்த எம்பெருமானுடைய கண்கள் இருக்கிறதே அதை ஆண்டாள் பேசுவாள். விண்களும் ஆதித்தியனும் எழுந்தார்போல் அங்க நிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, எங்கள் மேல் விழுந்தேலோர் எம்பாவா என்பாள். அப்படி கண்கள், இரண்டு கண்கள், எம்பெருமானுடைய கண்களை சந்திரனாகவும் சூரியனாகவும் அனுபவிப்பது மரபு. பாரதி பேசுவான், சுற்றி சுடர் விழிதான் கண்ணம்மா சூரிய சந்திரனோ என்று சொல்லுவார். அப்படி ராமனுடைய கண்கள் எல்லோரையும் மயக்கக்கூடியது, கண்ணனுடைய கண்கள் எல்லோரையும் மயக்கக்கூடியது, எம்பெருமானுடைய கண்கள் எல்லோரையும் மயக்கக்கூடியது. அந்த கண்கள் எல்லாம் சதாசம்மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம், சக்ஷுஷா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தன என்று வால்மீகி பேசுவார். அந்த நிலையிலே இங்கே கதிர்மதியம் போல் முகத்தான் என்று ஆண்டாள் பேசுகிறாள். கதிர்மதியம் என்றால் சூரியனும் சந்திரனும். அது எப்படி? பகலிலே வரக்கூடிய சூரியன், வெப்பத்தை தரக்கூடிய சூரியன், இரவில் வரக்கூடிய சந்திரன், குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரன், இது எப்படி இரண்டும் ஒன்றாக ஒரு அனுபவத்தை தர முடியும்? கதிர்மதியம் போல் முகத்தான், அதிலே பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அது சுருக்கத்தின் பெருக்கமாக, பெருக்கத்தின் சுருக்கமாக விளங்குகின்றன. கதிர்மதியம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் இருக்கிறது. எம்பெருமான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம், அவன் அருள் செய்வான், அவன் அழிக்கவும் செய்வான், ஆக்கவும் செய்வான். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய தூவும் மழை என்று அழிப்பதும் மழை, ஆக்குவதும் மழை. தமிழில் ஒரு அழகு,
அணைத்தல் என்று சொன்னால் இரண்டு அர்த்தம் இருக்கிறது. அணைப்பது என்பது காதலிலே அணைத்தால் இன்பம் தரும், தீயை அணைத்தால் தீ அணைந்துவிடும். அணைத்தல் என்ற ஒரே சொல் இரண்டு அர்த்தத்தை, நெகட்டிவ் பாசிட்டிவ், நேர்மறை உடன்பாடு. அப்படியே கதிர்மதியம் என்று சொல்லும் பொழுது சூரியனும் சந்திரனும் எம்பெருமானுடைய திருமுகங்களிலே வெளிப்படுகின்றன. அதில் என்ன அர்த்தம்? எம்பெருமான் என்ன செய்கிறான்? தமர்கட்கு எளியானை, அமர்கட்கு அரியானை என்றார். ஒரே சமயத்திலே சிங்கமானது குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்குமாம், எதிரிடம் போரிடுமாம். அது மாதிரி கதிர்மதியம் போல் முகத்தான் என்று ஆண்டாள் சொல்லுவதிலே பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதாவது எம்பெருமானுடைய அவதாரங்களிலே ஒரே சமயத்திலே அவன் இரண்டு காரியம் செய்கிறான். நல்லவர்களை காப்பாற்றுகிறான், கெட்டவர்களை அழிக்கிறான். இதற்கு பல உதாரணங்களை பார்க்கலாம். சுக்ரீவன் வாலி, அந்த சுக்ரீவன் வாலியிடத்திலே ராமன் காட்டக்கூடிய அற்புதமான பாவம் உணர்வு எப்படி இருக்கிறது? நத சுக்ரீவா பிஷ்டத ராமா கர்வித வாலி சம்ஹாரக ராமா என்பது நாம ராமாயணம். வாலியை கொள்கிறான், சுக்ரீவனை ஆட்கொள்கிறான். அப்ப சுக்ரீவனுக்கு மதியமாக இருக்கிறான், வாலிக்கு கதிராக இருக்கிறான். இதுல இன்னொரு ரகசியம் இருக்கிறது, உட்பொருள் இருக்கிறது. ஆய்வு மனப்பான்மையிலே பார்த்தால் அது அற்புதமாக புரியும். சுக்ரீவனிடத்திலேயே கதிர்மதியமாக இருந்திருக்கிறான் ராமன். சுக்ரீவனையே அணைத்துக் கொள்ளுகிறான், சுக்ரீவனையே அடிபட வைத்து மீண்டும் வர வைத்தான் ராமாயணத்தில். வாலியை கொள்கிறான், வாலியை வதம் செய்கிறான். ஆனால் உண்மையிலே வாலிக்கு வதம் செய்யவில்லை, வாலியை வதம் செய்யவில்லை, வாலிக்கு வரம் அளிக்கிறான். என்ன வரம்? வீட்டரசு அளிக்கிறான் என்று வாலியே சொல்லுவான். வாலிக்கு எம்பெருமானுடைய அற்புதமான ராம பானத்தினுடைய ஸ்பர்சம் கிடைக்கிறது. அவன் சொல்லுகிறான், வாலி சொல்லுகிறான், திட்டிய வாலி, ராமனை ஏசிய வாலி எப்படி பேசுகிறான் தெரியுமா? ஏவு கூர்வாளியால் எய்து நாயடியனேன், ஆவி போ வேளையில் அறிவு தந்துதவினாய், மூவன் நீ, முற்றும் நீ, முதல்வன் நீ, பற்றும் நீ, பாவம் நீ, பகையும் நீ, தருமம் நீ, உறவும் நீ. அவனுடைய மகனாகி அந்த அங்கதனை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படி வாலிக்கே இவன் கதிர்மதியமாக இருக்கிறான், சுக்ரீவனுக்கும் கதிர்மதியமாக இருக்கிறான். மொத்தத்திலே மேலோட்டமாக பார்த்தால் சுக்ரீவனிடத்திலே நண்பனாகவும் சுக்ரீவனை தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். வாலியை எதிரியாக எண்ணி அழிக்கிறான். ஆகினாலே கதிர்மதியம் போல் முகத்தால் என்பது அருமையாக பொருந்துகிறது. அடுத்தது வீடணன் ராவணன். வீடணன் ராவணன் அண்ணன் தம்பிகள். அந்த வீடணன் ராவணன் அண்ணன் தம்பிகள் ராமனாலே ஒருவன் ஆட்கொள்ளப்படுகிறான், ஒருவன் அந்த யுத்த களத்திலே கொல்லப்படுகிறான். வீடணனை அணைத்துக் கொண்டு உகனோடு ஐவரானும் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அருவரானோம் எம்முறை அன்பில் வந்த அகன் அமர் காதலைய நின்னொடு எழுவரானோம் புகழரும் காலம் தந்து புதல்வரால் பொறிந்தானும் தை. வீடணனை ஏற்றுக்கொண்டு சிரஞ்சீவிகளே எழுவராக அந்த வீடனை ராமன் அணைத்துக் கொள்ளுகிறான், இணைத்துக் கொள்கிறான், பிணைத்துக் கொள்ளுகிறான். ராவணனை களத்திலே கொள்ளுகிறான். ஆகவே கதிர்மதியம் போல் முகத்தான் என்பது இங்கே அற்புதமாக வெளிப்படுகிறது. பிரகலாதன் இரணியன், பிரகலாதனுக்கு மதியாகவும் இரண்யனுக்கு அவனுடைய விதிக்கே விதியாக இருந்து எதிரியாக மாறி ஸ்ரீமக்கள் அங்க பரிபூர்ண சசி கோட்டி
சீதரமனோ அகரசதாபடல காந்த பாலய கிருபாலய பவாம்புதினி மக்னோ தைத்தியவர கால நரசிம்ம நரசிம்ம மாசிலொளி கோடி ஒரு கோடி மதி போல மங்கையுட மாலழகன் ஒளிரும் அவன் பிளறி பாவமதில் மூழ்குமெனை காத்தருளும் பரிவே பரிவில் பகை மடியவர் மரளி நரசிங்கா மரளி நரசிங்கா. எனவே இரண்டினுக்கு அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை என்று எதிரியாக மாறுகிறான். பிரகலாதனுக்கு அற்புதமாக அருளி பொழுகிறான். ஒரு சின்ன உதாரணம், வீட்டிலே பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய குளிர் சாதன பெட்டி இருக்கிறதே, அதன் உள்ளே கை வைத்தால் குளிர்ச்சியாக இருக்கும், பின்பக்கத்திலே கை வைத்தால் சூடாக இருக்கும். அது மாதிரி எம்பெருமானோ அவனுக்கு வேண்டியவளுக்கு அன்பை காட்டுபவர்களுக்கு அவனும் அன்பை காட்டுவான். அப்படிப்பட்ட இரணினுக்கும் வீடனன் ராவணனுக்கும் சுக்ரீவன் வாலிக்கும் அனுகிரக நிகிரகமாக கதிர்மதியமாக விளங்குகிறான். இங்கே நாம் பார்க்கிறோம் முனிவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறான், விராதனை கொள்கிறான், விராதவத பண்டிதாயனமா. இப்படி எந்த அவதாரமாக இருந்தாலும் நாம் அனுபவிக்கும் பொழுது எம்பெருமான் இரண்டு நிலைகளிலே இருக்கிறான், கதிர் மதியம் போல் முகத்தான். எனவே அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் வேண்டி, எம்பெருமானே சீறி அருளாதே, நீ கோபத்தை காட்டி பிறகு எங்களுக்கு வரம் தர வேண்டாம், முதலிலேயே எங்களுக்கு சௌலபியத்தை காட்டி அருமையான உங்களுடைய திங்கள் திருமுகத்து செயலையாராக இருக்கக்கூடிய ஆட்சியர்களுக்கு எப்படி நீங்கள் அனுகிரகம் செய்தீர்களோ, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துக்கு எப்படி அனுகிரகம் செய்தீர்களோ அப்படியே எங்களையும் காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனத்துக்கு இனியான எம்பெருமானை கதிர்மதியம் போல் முகத்தானை அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று அடியார்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். ஆழ்வார்களோடு நின்று நாமும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு பாடி அந்த கதிர்மதியம் போல் முகத்தானை கதியென கொள்ளுவோம் என்று சொல்லி ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சகில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையின் ஆவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொட வண்டினமாத்திழவாழ் தொழி சூழ்வகுளாரண்யமே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மையே சக்கரவர்த்தியோஜாய சர்வபூமாய மங்களம். லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம்.